ஓகே, வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் என்னென்ன? இது அமைச்சருக்கு மட்டும் கூறும் இலக்கணமா, நமக்கும் அதுவே அப்படின்றத இந்த வள்ளுவர் குறள் வழி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மொத்தம் எத்தனை குறள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும், அது ஒரு குறள். அப்புறம் வன்கண் குடிகாத்தல், அப்புறம் மதிநுட்பம் நூலோடுடையார், அப்புறம் செயற்கை அறிந்த கடைத்தும். இந்த நாலு குறள் இருக்கு. இந்த நாலு குறள் நீங்க மனப்பாடமா எழுதணுமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு உள்ள விளக்கத்தை எழுதிக்கிங்க, சரிங்களா? இதுக்குள்ள விளக்கம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் எனி டூ ஆர் த்ரீ குறள் நீங்க லாஸ்ட்ல எழுதுனா போதும், சரியா? ஓகேவா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. இதுல இந்த குறளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு தொழில் செய்யறோம், நம்ம படிக்கிறோம், படிக்கிறோம் அப்படின்ற ஒரு தொழில், இந்த தொழில் செய்வதற்கான ஃபர்ஸ்ட் கருவி, தேவையான கருவி, அதாவது புத்தகம் இருக்கணும், அதற்கு வேண்டிய குறிப்புகள் இருக்கணும், அப்போ தேவையான கருவி. அதற்கு ஏற்ற காலம், அந்த எந்த டைம்ல படிக்கலாம், அதுக்கு கரெக்டான டைம் நம்ம ஒதுக்குறது. அதுக்கப்புறம் செயலின் தன்மை, இந்த நம்ம படிக்கிறதுக்கு இந்த குறள் படிப்பதற்கு இவ்வளவு நேரம் தேவைப்படுமா, இதனுடைய தன்மை எப்படி, கொஞ்சமா இருக்கா, அதிகமா இருக்கா, ஒர்த்தா இருக்கா, ரொம்ப டெப்தா இருக்கா, இப்படின்னு பல இதை யோசிப்போம் இல்லையா. செயலின் தன்மை, அப்புறம் இந்த செயலை நாம் செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். அப்போ ஒரு தொழில் செய்வதற்கு முதலில் தேவையான கருவி, அதுக்கப்புறம் அதற்கு ஏற்ற காலம், மூன்றாவது செயலின் தன்மை, நான்காவது செய்யும் முறை. இத இந்த நான்கையும் அறிந்து அரிய செயலை செய்பவர் தான் ஒரு அமைச்சர். அப்ப இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? நாலு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கருவி, தேவையான கருவி, அதற்கப்புறம் ஏற்ற காலம், அப்புறம் செயலின் தன்மை, அப்புறம் செய்யும் முறை. சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இப்ப இதுல கருவி, காலம், செயலின் தன்மை, செய்முறை, இதையெல்லாம் அறிந்து அரிய செயலை செய்பவர் தான் ஒரு அமைச்சர் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். தேவையான கருவி வேணும், ஏற்ற காலம் வேணும், செயலின் தன்மை வேணும், அப்புறம் செய்யும் முறை வேணும். இப்போ திரும்ப அடுத்தது ஒரு ஐந்து பார்க்க போறோம். என்னெல்லாம் ஒரு மன்னனுக்கு தேவை அப்படின்னா, மன வலிமை. மன வலிமைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, மன வலிமை. அதுக்கப்புறம் குடிகளை காத்தல். இப்ப வந்து ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆள்கிறான் என்றால், அந்த நாட்டு மக்களை அவன் காக்கக்கூடிய மன வலிமை அவன் பெறணும். அப்ப மன வலிமை, குடிகளை காத்தல். குடிகளை காத்தல் என்றால் மக்களை சரியாக காத்து எந்த நோய் நொடி இல்லாம, பசிப்பட்டன் இல்லாம கொண்டு வரணும். அப்ப மன வலிமை இருக்கணும், குடிகளை காத்தல் இருக்கணும். அதுக்கப்புறம் இது எப்படி இந்த குடிகளை காக்க வேண்டும், மன வலிமை எப்படி இருக்கணும், இந்த நாட்டை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்ற ஆட்சி முறைகளை அவன் சரியாக கற்க வேண்டும். ஆட்சி முறைகளை கற்றல். அதுக்கப்புறம் நூல்களை கற்றல். பெரிய பெரிய அறிஞர்கள், கவிஞர்களுடைய, ஞானிகளுடைய நூல்களை கற்றல். இறுதியாக விடாமுயற்சி. இந்த ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரை தான் ஒரு அமைச்சர். அப்போ ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா, மன வலிமை இருக்கணும், குடிகளை காத்தல் இருக்கணும், ஆட்சி முறைகளை கற்றல் இருக்கணும், நூல்களை கற்றல் இருக்கணும், விடாமுயற்சி இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்த்தோம், ஒரு செயலை செய்வதற்கான தேவையான கருவி, ஏற்ற காலம், ஒரு செயலின் தன்மை, செய்யும் முறை. அதுக்கப்புறம் ஒரு மன்னனுக்கு என்னென்ன ஐந்து பண்புகள் இருக்கணும், மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. இந்த ஐந்தும் ஒரு மன்னனுக்கு இருக்கணும். இதுவரைக்கும் ஓகேவா? அதுக்கப்புறம் மூணாவதா நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னா, ஒரு மன்னனுக்கு இயற்கையான, அதாவது ஒரு அமைச்சனுக்கு இயற்கையான நுண்ணறிவு இருக்கணும்.
இயற்கையான நுண்ணறிவுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிறப்பிலிருந்தே அவனுக்கு அந்த இன்டலெக்சுவல் வந்து நேச்சுரலாவே இருக்கணும். அப்ப இயற்கையான நுண்ணறிவு இருக்கணும், இன்னொன்னு நூல் அறிவும் இருக்கணும். இந்த இரண்டு முடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சியும் நிற்க இயலாது. அதாவது எந்த ஒரு அமைச்சனுக்கு இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவுடைய ஆற்றலும் இருக்குதோ அந்த அமைச்சர்களுக்கு முன்னாடி எந்த சூழ்ச்சியும் பலிக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒரு அமைச்சனுக்கு இயற்கையான நுண்ணறிவு இருக்கணும், நூலறிவு இருக்கணும். இந்த இரண்டுமுடைய அமைச்சர்களுக்கு முன்னாடி எந்த சூழ்ச்சியும் நிற்க முடியாது. ஓகேவா மக்களே? இப்ப மூணு பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்தோம், ஒரு ஒரு செயலை செய்வதற்கான தேவையான கருவி, ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை, இவற்றை ஒரு மன்னனானவன் அறிந்து செய்யணும், அவன்தான் சிறந்த அமைச்சன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஒரு மன்னனுக்கு ஐந்து பண்புகள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, மன வலிமை இருக்கணும், குடிகளை காத்தல் இருக்கணும், ஆட்சி முறைகளை கற்றல் இருக்கணும், அதுக்கப்புறம் நூல்களை கற்றல் இருக்கணும், இறுதியாக விடாமுயற்சி இருக்கணும். இந்த ஐந்து பண்பும் அவனுக்கு சிறப்பாக அமையணும். அப்படி அமைந்திருந்தால்தான் அவன் அமைச்சன். அடுத்தது ஒரு மன்னனுக்கு இயற்கையாகவே நுண்ணறிவு இருக்க வேண்டும், நூலறிவு இருக்க வேண்டும். இந்த மாதிரி இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன்னாடி எந்த சூழ்ச்சியும் நிற்காது, எந்த சூழ்ச்சியும் பலிக்காது. இப்ப இறுதியா ஒண்ணு பார்க்க போறோம், சரியா? செயற்கை அறிந்த கடைத்தும் உலக தியற்கை அறிந்து செயல். அதாவது ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகள் நூல் வழியாக அறிந்திருப்பினும், நம்ம இதுல சொன்னோம் இல்லையா, நூல்களை கற்றல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஒரு மன்னனானவன் ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும், அவன் எதையும் முக்கியமாக அறிய வேண்டும், உலகியல் நடைமுறைகளை அறிந்தும் செயல்பட வேண்டும். தட் இஸ் அனுபவ ரீதியாக. புரியுதுங்களா? நீ எவ்வளவுதான் வந்து நூல்கள் வழி நீ அறிந்திருந்தாலும் அனுபவ அறிவுன்றது வேற இல்லையா, அதைத்தான் உலகியல் அறிவு. அதைதான் வள்ளுவர் இறுதியா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகள் ஒரு மன்னனானவன் நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளையும் அறிந்து அவன் என்ன பண்ணணும், செயல்பட வேண்டும். அப்ப இதுல இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன, ஒரு மன்னனானவன் நூல் வழியாக ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை அறிந்திருந்தாலும் உலகியல் நடைமுறைகளையும் அறிந்து அவன் செய்ய வேண்டும். இதுதான் அமைச்சருக்குரிய இலக்கணம். இதுதான் அமைச்சருக்குரிய என்னது, இலக்கணம். சரி, இப்போ அமைச்சருக்குரிய இலக்கணத்துல வந்து நம்ம நாலு பாத்திரம், இதை சின்ன ரீகேப் பாத்திரலாம். ஒரு மன்னனானவன் ஒரு அரிய செயலை செய்து முடிக்கக்கூடிய மன்னன் முதலில் தேவையான கருவி, ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறியணும். அப்படி அறிந்து செய்யக்கூடிய அமைச்சரை தான் சிறந்த அமைச்சர்னு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஸோ இதுல நாலு பாயிண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையான கருவி, ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை. அடுத்தது ஒரு மன்னன் சிறந்த அமைச்சன் அப்படின்னா அவனுக்கு எந்த ஐந்து பண்புகள் இருக்கணும், மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. அதுக்கப்புறம் இந்த ஒரு அமைச்சன் முன்னாடி ஒரு சூழ்ச்சி கூட பலிக்காது அப்படின்னா அவனுக்கு இயற்கையாகவே நுண்ணறிவு இருக்கணும், நூல் அறிவு இருக்கணும். அப்ப இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்கள் முன்னாடி எந்த சூழ்ச்சியும் நிற்க இயலாது. இறுதியாக ஒரு மன்னனானவன், அதாவது ஒரு அமைச்சனானவன் நூல்கள் வழியாக ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல்கள் வழியாக அவன் அறிந்திருந்தாலும் உலகியல் நடைமுறைகளையும் அவன் அறிந்து என்ன பண்ணணும், செயல்பட வேண்டும். இப்போ இந்த விளக்கத்தை நீங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு இப்படி போட்டு எழுதிட்டு இறுதியா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நான்கு குறள்களும் தெரிஞ்சா எழுதுங்க, அப்படி இல்லைன்னா எனி டூ ஆர் த்ரீ. சரியா? இதுக்கு நான் ஒரு டியூன் மாதிரி சொல்றேன், அது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டியூன் போட்டுக்குங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமச்சு வண்கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்ட தமச்சு மதிநுட்பம் நூலோ
டுடையார் கதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை செயற்கை அறிந்த கடைத்தும் உலக தியற்கை அறிந்து செயல். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுல கருவியும் காலமும் எழுதலாம், வன்கண் குடிக்காத்தல் எழுதலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். செயற்கை அறிந்தவும் சிம்பிள் தான். நீங்க ஒவ்வொரு குறளையும் எழுதி எழுதியும் விளக்கம் எழுதலாம், இல்லைனா மொத்தத்துல விளக்கம் எழுதிட்டு அதுக்கப்புறம் எனி டூ ஆர் த்ரீ குறள் எழுதி அதை ஒரு பாக்ஸ் போட்டு முடிச்சிடணும். சரிங்களா மக்களே? கூட நட்பு குறித்து குறள் கூறும் கருத்து யாது அப்படின்னா, இதுல ஒரே ஒரு குறள் ஒரே ஒரு விளக்கம் தாண்டா. இந்த க்வெஸ்சன் வந்தா சூப்பரா அட்டன் பண்ணலாம். சரியா? கூடா நட்பு குறித்து குறள் கூறும் கருத்து யாது அப்படின்னா, இதுல ஒரே ஒரு குறள் தான் கொடுத்துருக்காங்க மொத்தமே. அப்ப ஒரு குறள் அதற்கான விளக்கம். நட்புன்னா தெரியும், கூடா நட்புன்னு தெரியும். தேவையில்லாத நட்பை தான் நம்ம கூடா நட்புன்னு சொல்றோம். அப்ப அந்த கூடா நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து. அதாவது தொழுது நிற்கும் பகைவரின் கையுள்ளும் கொலைக்கருவி மறைந்து இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பகைவர் இப்போ வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு ரெண்டு, ஒரு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தா, அதுல கெட்டவங்க கூட நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்பவுமே நம்மளை பழி வாங்குறதுக்குன்னே தான் நம்ம கூட சுத்திக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் வந்து உன்னை தொழுது கும்பிடுற மாதிரி கும்பிட்டு போட்டுக்கிட்டே அலைஞ்சாலும், அவன் தொழுத கைக்குள் அதாவது உன்னை வணங்கக்கூடிய கைக்கு உள்ள கொலை கருவி, உன்னை கொள்வதற்கான கருவியை என்ன பண்ணிருப்பானா, மறைத்து வச்சிருப்பானா. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. தொழுது நிற்கும், தொழுது நிற்கும் என்றால் வணங்கி நிற்கும். புரியுதம்மா? அப்ப வணங்கி நிற்கும் நான் எழுதுனா ஓகேவானா? நோ, தொழுது நிற்கும் தொழுதகை உள்ளும் தானே கொடுத்துருக்காங்க. அதனால தொழுது நிற்கும் பகைவரின் கை உள்ளும், கைக்கு உள்ளேயும் கொலை கருவி, நம்மை கொள்வதற்கான கொலை கருவி மறைந்து இருக்குமா? யார கொள்வதற்கான? ஆமா, யாருடைய கையில? பகைவரின் கை உள்ள கொலை கருவி மறைந்து இருக்கும். அவை பகைவரின் கையானது எப்படி இருக்கும்? தொழுது நின்றாலும், தொழுது நின்ற கைக்கு உள்ளும் கொலை கருவி மறைந்து இருக்குமா? இதுதான் கூடா நட்பு. கூடா நட்பு என்பது என்னைக்குனாலும் நம்மள கொல்லும், ஓகேவா? கொஞ்சாது. அப்போ தொழுது நிற்கும் பகைவரின் கை உள்ளும் கொலை கருவி மறைந்து நிற்கும். அதுபோல ஓகே, ஒருவருடைய கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து நிற்குமோ? ஓகேவா? சோ அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு அதாவது தொழுதகை உள்ளும், ஒரு தொழுது நிற்கக்கூடிய பகைவரின் கை உள்ளும் நம்மை கொள்வதற்கான கொலை கருவி மறைந்திருக்குமா? அதுபோல ஒருவர் வடிக்கக்கூடிய கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் என்ன பண்ணுமா? மறைந்து நிற்குமா? கூடா நட்பு குறித்து குறள் கூறும் கருத்து யாது அப்படின்னா என்ன எழுதுவீங்க? தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைந்து. அதாவது தொழுது நிற்கும் பகைவரின் கையுள்ளும் கொலை கருவி மறைந்து இருக்கும். அதுபோல ஒருவர் அழும் கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும். ஒருவர் அழும் கண்ணீரின் உள்ளும் என்ன பண்ணும்? வஞ்சகம் மறைந்து இருக்கும். இதை ஈஸியா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் இருக்கும். தொழுது நிற்கும் பகைவரின் கையுள்ளும் கொலைக்கருவி மறைந்து இருக்கும். அதுபோல ஒருவர் அழும் கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும். சோ ரெண்டு க்வெஸ்சன் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம என்ன பார்த்தோம்? எஸ், வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணம் குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கூடா நட்பு குறித்து பார்த்தோம் இல்லையா?